Hi friends, welcome back to our channel Team Tnkdr. Bus Simulator Indonesia version 3.6.1 la idhukku munadi nariya hills map mode la paathirpom, extraordinary hills map mode la paathirpom, dangerous hills map mode la paathirpom. But innikki video la enna paakka porom na Indonesia la oru kurippitta oru theevi irukku adukundana oru hills map mode la nam paathi paakka porom. Idhu vera level la vandu irukku, idhu super ah irukku. நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு வேணும் பிடிச்சதுன்னா வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இது லக்கச்சக்கமான ஃபியூச்சர்லாம் இருக்குது. என்ன ஏது எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங் பாயிண்ட் இப்படி தான் இருக்கும், ஒரு ரெண்டு மூணு மரமெல்லாம் நடுவில் இருக்கும், அதை வந்து கண்டுக்காதீங்க. அதையெல்லாம் ஓரம் கட்டிக்கிட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த ரோட்டுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. நம்ம ஹில்ஸ் மேப் மோடுக்கு வேறு லெவலில் இருக்குது. பட் ஒரே ஒரு கண்டிஷன் தான், இதில் நைட் மோடு போகாதீங்க. ஏன்னா வந்துட்டு இதில் வந்து லைட்டிங் கிடையாது. நீங்கள் பாருங்கள், அந்த பக்கத்தில் கடலில் இருக்கிற அந்த கப்பல் முதற்கொண்டு எல்லாம் வேறு லெவலில் இருக்கும். அப்புறமேட்டு ரோடு சைன்ஸ் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க, சைன்ஸ் இல்லை சைன். அப்புறம் இங்கே பாருங்கள், ரோடு வந்து வேறு லெவலில் இருக்கும், அந்த ரொம்ப டேஞ்சரஸ் எல்லாம் இருக்காது. ஓகேங்களா, நம்ம ஊரில் வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து ரோடே இருக்கும். உங்கள் பார்க்குறதே பாருங்கள், ஹெச்டி லெவலில் வந்து இருக்குது. இதில் மல்டிப்ளேயர் வச்சோன்னா வைங்க வேறு லெவல், அப்படியே வந்து தடுமாறும் பஸ்ஸு. நான் வந்து ஜெட் பஸ் இன்றைக்கி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், எந்த மோடு வேணாலும் இதில் வந்து ஒர்க் ஆகும். 4GB ரேம் எபோ 3GB ரேம் உள்ள எந்த ஃபோன் வந்தாலும் நீங்கள் வந்து ஒர்க் ஆகும். எப்படி ஆட் பண்ணணும் நிறைய வந்து புரிய மாட்டேங்குது. ஸோ எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, நீங்கள் பாருங்கள், இந்த சைடு ஃபுல்லாக வந்து கடல் இருக்குது, இந்த சைடு ஃபுல்லாக ஒரு தீவு இருக்குது. நிஜமாலுமே ஒரு தீவுக்கு வந்து போயிட்டு வந்தால் எப்படி இருக்கும், ஒரு ரைடு வந்து ஒரு தீவுக்கு போயிட்டு வந்து எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் வந்து இந்த மேப் மோடே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எரர் பக்கு எதுவும் கிடையாது, ஜஸ்ட் 14 MB தான். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் டெவலப் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் போகிற வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்தேன்னா அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பாருங்கள், அந்த வீடியோவில் பாருங்கள், இந்த வீடியோவை ஹெச்டி வேறு லெவல் தெரியுது. இங்கே பாருங்கள், நான் ட்ரோன் வியூவில் வந்து உங்களுக்கு புரிய மாதிரி எடுத்துருக்கேன். இதோட டெக்ஸ்டர் அந்த வெறும் பாறையெல்லாம் வந்து பிக்சர் ஒட்டியிருக்காது. நீங்கள் ரியலாக அந்த பாறையெல்லாம் ரியலாக இருக்கிற மாதிரி, அந்த ரோட்டில் ரெண்டு மூணு கார்லாம் வந்து சைடை வந்து ஸ்டாண்ட் போட்டிருப்பாங்க. அப்புறமேட்டு கடல், கடலில் வந்து இந்த வேவ் வந்து வர்றது, இந்த பக்கம் வந்து இந்த பாறை, அந்த காஞ்சி போன மரம், இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரிக்காக வேறு லெவலில் வந்து இருக்கும். சேம் அதே மாதிரி இது வந்து கண்டினியூ வந்து இருக்குது, இந்த மேப் மோடுக்கு கண்டினியூ வந்து இருக்குது. இந்த மேப்புக்கு வந்து எப்படி போகணும் அப்படிங்கிற வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ வந்து பாலிபேங்க் பெல்மார்க்லேருந்து ஜகர்டா போகலாம், ஓகேங்களா, அப்படி இல்லைன்னா ஜகர்டாலேருந்து பெல்பேங்க் போகலாம், ஓகேங்களா. ஸோ இது வந்து லாஸ்ட்டாக வந்து நான் ரிட்டர்ன் போகும்போது எடுத்தது. ஸோ வந்து மேப் மோட் முடிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு அந்த பெல் டாட் மேர்க்கோட பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நான் ரீச் ஆகியிருப்பேன். அதுதான் உங்களுக்கு வீடியோவில் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. ஸோ இந்த பெல் டாட் மேர்க்லேருந்து நம்ம ஜகர்டாவும் போகலாம், இல்லை ஜகர்டாலேருந்து நீங்கள் பெல் மேர்க்கோட வரலாம், ஓகேங்களா. ஆனால் வந்து எக்ஸ்ட்ராடிக்காக வேறு லெவலில் வந்து இந்த மேப் மோட் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து டீட்டெயில் வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒர்க் ஆகும், வெறும் 14 MB தான், ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்துட்டு ஜகர்டா இல்லை, இது பெல்டாட் மியார்கோட பஸ் ஸ்டாண்டு. இது பஸ் ஸ்டாண்ட் எல்லோரும் நல்லா தெரியும். ஸோ வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ எப்படி வந்து ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதும் என்ன மேப் அப்படிங்கிறதும் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணுங்கள், அப்போ தான் புரியும். ஸோ மேப் வந்து இங்கே பாருங்கள், பெல்டாட் மியார்க்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜகர்டா அது வரைக்கும் 2 கொடுத்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ வந்து மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைலில் டவுன்லோட் ஃபோல்டர் இருக்கா அப்படிங்கிறது ஒன்று செக் பண்ணிக்கிங்க. ஃபைல் வந்து ஜிப் ஃபைலாக இருந்ததுன்னா அதை வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிங்க ஃபஸ்ட்டு, ஓகேங்களா. ஸோ நான் வந்து எக்ஸ்ட்ரா கியர் கொடுத்துறேன், ஆல்ரெடி வந்து எக்ஸ்ட்ரா பண்ணிட்டேன், அதனால் ரீப்ளேஸ்மெண்ட் கேட்குது. ஸோ வந்து உங்களுக்கு புதுசாக எக்ஸ்ட்ரா பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரே கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் அங்கே பாருங்கள், மோட் டாட் மோடு வந்துடுச்சு, ஓகேங்களா. மோட் மேப் மோடு பெல் மியார்க்குன்னு இருக்கும், ஓகேங்களா. ஸோ எப்பயும் போல் நம்ம ஜெட் ஹெச் வரல, ஆண்ட்ராய்டு ஓபிபி காம்பேட் மோடியோட மெயின் ஃபைல் இருக்கும். அதை லாங் ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் எஸ் ஹெச்இவி அசட் பின்னு டேட்டாவில் போயிட்டு ஃபைலை நம்ம ஆட் பண்ண வேண்டியது, அவ்வளோதான். ஸோ வந்து டவுன்லோட் ஃபோல்டர் போயிட்டு அந்த ஃபைல் எங்கே இருக்குது,
ஃபைலில் மோடு ஓகேங்களா, மொத்தம் லெவல் 26, அசெட் 26, ஒரு அடிஷ்னலாக ஒரு மேப் மோடு ஓகேங்களா. மூணு மூணு ஆட் பண்ணிக்கிங்க. ஆடிங் ஃபைல் வந்து ஆகுதா அப்படின்னு வந்து செக் பண்ணிக்கிங்க ஓகேங்களா. அது டக்குன்னு வந்து 14 MB ஆட் ஆகிடும். அப்படி லேட் ஆச்சுன்னா வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணுறதே வந்து விதம் வந்து தப்பு ஓகேங்களா. ஸோ எல்லா வீடியோவும் வந்து நான் ரெகுலராக சொல்லிகிட்டே தான் வரேன் எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ வந்து செக் பண்ணுங்க. சேம் அதே மாதிரி எப்படி இருந்து எங்கே இப்படி போகணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன் ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாருக்கும் தெரியும், பெல் தட் மேற்கோட பஸ் ஸ்டாண்டு. நான் வந்து என்னுடைய டிஎன்எஸ்டிசி க்ரீன் வந்து எடுத்திருக்கேன் ஓகேங்களா. வீடியோ வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இங்கேருந்து அந்த மேப் மோடு எப்படி போகணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். சேம் அதே மாதிரி நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோவும் பிடிச்சதுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் வந்துட்டு கம்யூனிட்டி டேபில், அதுக்கப்புறம் நான் வந்து ரெகுலராக வீடியோ போடுறது எல்லாமே வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வரும். நம்ம சேனல் டீம் டிஎன்கேடிஆர் சார்பாக வந்து டெலிகிராம், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஷேர் சாட், ட்விட்டர் எல்லா பேஜும் வந்து சோஷியல் மீடியா இருக்குது. எல்லோரும் டெய்லி வந்து ஜாயின் பண்ணுங்கள். எவ்ரி சண்டே வந்து மல்டிப்ளேயர் இருக்குது ஓகேங்களா. என்னோட சேர்ந்து நீங்கள் மல்டிப்ளேயர் விளையாடலாம். எப்படி மல்டிப்ளேயர் விளையாடணும் அப்படின்னு நிறைய சொல்லி கொடுத்தா அவங்க எல்லாமே வந்து ரெஸ்பான்ஸ் தராங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோவும் உங்களுக்கு வந்து வந்து சேரும் ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இது வந்து வீடியோ வந்து கண்டினியூ இருக்குது, வீடியோவும் கண்டினியூ இருக்குது, மேப் மூலம் கண்டினியூ இருக்குது. ஸோ வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.